வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம அட்லே வைஸ்மேன் எழுதின கிராக்பாட் இதோட சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதை எப்போ நடக்குதுன்னா, இது ஃபஸ்ட் வார் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி ஆரம்பித்து செகண்ட் வேர்ல்டு வாரை தாண்டியும் இந்த கதை நடக்கிற மாதிரி எழுதியிருக்காரு. இது எங்கே நடக்குதுன்னா, வினிபிக்னு, அது வந்து வினிபெக் வந்து கனடா கிட்ட இருக்கிற ஒரு ஊர் தான், அந்த இடத்துல நடக்கிற மாதிரி எழுதியிருக்காரு. இதில் முக்கியமான கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தா ஹோடா. ஹோடாவோட பெட் நேம் தான் கிராக்பாட்டு, அதுதான் வந்து இந்த கதையோட டைட்டில். ஹோடாவோட அம்மா வந்து ரஹேல், அவங்களுக்கு வந்து முதுகில் ஒரு சின்ன கூன் மாதிரி இருக்கும். அப்புறம் அவளுடைய அப்பா வந்து டேனியல், அவருக்கு வந்து கண் பார்வை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஹோடாவோட பையன் வந்து டேவிட் பென்சியோன், அவனோட நிக் நேம் வந்து பைபிக். ஏன் அவனுக்கு நிக் நேம் பைபிக்ன்றது நம்ம கதை போகும்போது பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் வந்து அங்கிள் நீட்டு. ஆக்சுவலாக ஓடா, ரேகல், டேனியல்லாம் ரஷ்யன்ஸு, ஜூஸு. ஆனால் அவங்க ஏன் வந்து வினிபேக்கு வராங்கன்னா, இந்த அங்கிள் நீட்டால் தான், அவர் அங்கே பணக்காரராக இருக்கார், அவர் தான் அவங்கள வந்து அங்கே வர சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கேரக்டர், இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, ஏன்னா ஹோடாக்கு நிறைய ஸ்கூல்மேட்ஸு அந்த மாதிரி அவள் பார்க்குறவங்க எல்லாருமே நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதில் நான் முக்கியமான கேரக்டர்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அதில் முக்கியமான கேரக்டர்னு பார்த்தா புச்சர். புச்சர்னால் இந்த கறியெல்லாம் விற்கிறவங்க. இவர் ஏன் முக்கியமான கேரக்டர்னு சொல்கிறேன்னா, ஹோடாவோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துகிறவரே இந்த புச்சர் தான். அதனால தான் நான் அவரை வந்து கேரக்டர் லிஸ்ட்டில் போட்டிருக்கேன். இப்போ ஹோடா வந்து, அவளுடைய பேரண்ட்ஸ் வந்து ரஷ்யன்ஸு, அவங்க வந்து ஜூஸு, அவங்க வந்து ரஷ்யாவில் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி திருமணம் நடக்குதுன்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து இளமையாக இருக்கும் போது ரஷ்யாவில் வந்து பிளேக் வருது. அந்த பிளேக்கால் நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க. இப்போ அந்த மக்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, ரெண்டு குறையுள்ளவர்கள், அதாவது உடலில் வந்து ஊனம் உள்ளவங்க யாராவது வந்து அந்த ஜூஸோட கல்லறையில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த பிளேக் வந்து அந்த ஊரை விட்டு போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹோடாவோட அம்மாவான ரேகல், ஏன்னா அவங்களுக்கு முதல்ல ஒரு கூன் இருக்கும், அப்புறம் அவங்க அப்பா டேனியல், அவருக்கு வந்து பார்வை தெரியாது, அவங்க ரெண்டு பேரையும் அந்த வில்லேஜஸ் சூஸ் பண்ணி அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் உங்கள் ரெண்டு பேரையும் வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றுறோம், இந்த வந்து இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து உங்களை காப்பாற்றுவோம், நீங்கள் வந்து அந்த கல்லறையில் நீங்கள் திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பண்ணி வைக்கிறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே வந்து அவங்களுக்கு திருமணம் ஆனவுடனே அந்த பிளேக் நோய் வந்து போயிடுது. ஆனால் வந்து டேனியலோட அம்மாவும் அதில் இறந்துடுறாங்க. இப்போ வந்து ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு தேவையான வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டுருக்காங்க. ஆனால் போக 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 அவங்க அதை அவங்களுக்கு செய்யணுன்றது மறந்துடுது, நிறுத்திடுறாங்க. அந்த நேரத்தில் தான் என்ன ஆகிடுதுன்னா, டேனியலோட அங்கிள், அவர் வந்து வினிபேக்கில் இருக்கார், அவர் வந்து இங்கே வந்துடுங்களே அப்படின்னு கூப்பிட்றாரு. ஆனால் இந்த அங்கிளுக்கும் வந்து டேனியலுக்கு பார்வை கிடையாதுன்றது தெரியாது. அதனால் அவர் அங்கே போயிட்டோன்னு தான் அவருக்கு தெரியுது, இந்த மாதிரி வருமானம் ஈட்ட முடியாத ஒரு குடும்பத்தையே, ஏன்னா அவங்களுக்கு அப்போ வந்து ஹோடா வந்து சின்ன குழந்தையாக இருக்கா, ஒரு குடும்பத்தையே நம்ம காப்பாற்றணுமா அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அப்போ தான் ரேகலுக்கு வந்து அது தெரிஞ்சிடுது, அவர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறான்னு சொல்லிட்டு. ரேகல் வந்து ரொம்ப கடினமான உழைக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீடு வீடாக போய் அந்த வீடு கிளீனிங்லாம் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மூணு பேருமே வந்து அங்கே வந்து தனியாக கூட போயிடுறாங்க, அவங்க அங்கிள் வீட்டில் இல்லாமல் தனியாக ஒரு சாதாரண ஒரு வீட்டில் போய் இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, ஹோடா வந்து சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால ரேகல் வந்து அவங்க வீடெல்லாம் க்ளீன் பண்ண போகும்போது ஹோடாவையும் தூக்கிக்கிட்டே போவாங்க. அப்போ ஹோடா வந்து அழாமல் இருக்கணுன்றதுக்காக அவளுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் என்ன ஆகிடுதுன்னா, ஹோடா வந்து ரொம்ப குண்டு. எப்படி குண்டுனா, அவள் வயசில் இருக்கிற மற்ற பசங்களாம் அவளை பார்த்து கிண்டல் பண்ணுற அளவுக்கு ரொம்ப குண்டாகவே இருப்பாள். கடைசி வரைக்கும் ஹோடா வந்து ஒரு குண்டு பொண்ணாக தான் இருக்காள் கதையில். அவள் வந்து நல்லா குண்டாகவே வளர்ந்துனே இருக்காள், ஸ்கூலுக்கெலாம் போகிறாள். இங்கே எப்படின்னா, ரேகலும் டேனியலும் வந்து ஹோடாக்கு ரொம்ப நல்ல கதைங்கள்லாம் டெய்லி சொல்லுவாங்க. அந்த கதையெல்லாம் ஹோடா வந்து ஸ்கூலில் போய் அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுவாள். அது ரொம்ப ரொம்ப நல்ல கதைங்களாக இருக்கிறதுனால, இவள் ரொம்ப குண்டாக இருக்கிறதுனால பசங்களாம் அவள் வந்து கிராக் பாட்டுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவள் சொல்கிற கதைங்களாம் வந்து அவ்வளோ நல்ல கதைங்களாக இருக்கும், அது மற்ற பசங்களாம் வந்து அவளை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவள் உருவமும் வந்து ரொம்ப குண்டாக இருக்கிறதுனால அவளை கிராக் பாட்டுன்னு சொல்லி கூப்பிட்டுருவாங்க. எல்லாம் நல்லா போயிட்டுருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, ரேகலுக்கு வந்து கேன்சர் வந்து அவங்க இறந்துடுறாங்க. இப்போ ரேகல் ஒருத்தங்க தான் வந்து குடும்பத்துக்கு வேண்டிய சம்பாத்தியத்தை கொண்டு வந்துட்டுருந்தவங்க. இப்போ அவங்க போன உடனே என்ன ஆகிடுதுன்னா, இப்போ டேனியலோட அங்கிளுக்கு வந்து தெரியும், ஏன்னா அவரால் தான் அவங்க இங்கே வந்தாங்கன்னு. அதனால் இவங்களை எப்படி சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரில, ஏன்னா ஹோடாவும் சின்ன பொண்ணாக இருக்கா, டேனியலுக்கும் கண்ணு தெரில. அதனால் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, ஒரு ஜூயிஷ் அனாத இல்லத்துக்கும், ஆர்ஃபனேஜுக்கும், ஒரு வயதானவங்களுடைய விடுதிக்கும் வந்து ஒரு அமௌண்ட்டு டொனேட் பண்ணுறாரு. நல்ல பெரிய அமௌண்ட் தான் டொனேட் பண்ணுறாரு. டொனேட் பண்ணிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஹோடாவை வந்து ஆர்ஃபனேஜுக்கு போக சொல்கிறாரு, டேனியலை வந்து சீனியர்ஸ் ஹோமுக்கு போயிட சொல்கிறாரு. நீங்கள் அங்கே போயிடுங்கன்னு போது ஹோடாவும் டேனியலும் சொல்கிறாங்க, இல்லை இல்லை, நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சிருக்க மாட்டோம்,
அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அந்த அங்கிளுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு இனிமேலுக்கு உங்களுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ டேனியல் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு வந்து கூடையெல்லாம் வந்து செய்ய தெரியும், வியூ பண்ண தெரியும். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி நம்ம கூடையெல்லாம் பின்னி நம்ம வந்து ஏதோ ஒன்று சம்பாரிச்சிட்டு நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்காரு. இப்போது என்ன ஆகிடுதுன்னா, அதில் ரொம்ப பணம் வரல. அதனால் ஹோடா என்ன பண்ணுறா, அவங்க அம்மா மாதிரியே வந்து வீடு வீடாக போய் அந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அவளும் கொஞ்சம் பணம் கொண்டு வரா. ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து உழைச்சாலும் தேவையான பணம் அவங்களுக்கு கிடைக்கல, சாப்பாடு கூட கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ தான் என்ன ஆகிடுதுன்னா, அங்கே இருக்கிற ஒரு புச்சர், அதாவது வந்து இந்த மாமிசம் கடை வச்சுருக்கிறவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஹோடாவை கூப்பிட்டுட்டு, அவர் ரொம்ப சின்ன பொண்ணு, அவளை வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து கடை இருக்குது அந்த கவுண்டருக்கு உள்ளே கீழே வந்து உட்கார வச்சுட்டு அவருடைய ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் தொட்டு அவருக்கு வந்து சந்தோஷம் கொடுக்குற மாதிரி செய்ய வைக்கிறாரு. ஹோடாக்கும் வந்து இது தப்புன்ற தெரிகிற அளவுக்கு அறிவில்லை. அவளுக்கு என்ன தெரியும்னா, இந்த மாதிரி செஞ்சால் அவர் நமக்கு பணம் தருவார், அது மட்டும்தான் அவளுக்கு தெரியும். அதனால் அவள் போய் அதை செய்கிறா, அவன் பணம் கொடுக்குறான், வந்துட்டுருக்கா. இதனால் அவளுக்கு கொஞ்சம் பணம் வருது. போக போக என்ன ஆகிடுதுன்னா, ஹோடா வந்து அவள் கூட படிக்கிற மற்ற பசங்களாம் இருந்தாங்களே, அவங்களெல்லாம் வந்து வீட்டுக்கு அழைச்சின்னு வந்து அவங்களோடையும் வந்து அவள் வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாள். அதில் வந்து அவள் காசு வாங்கிக்கிறாள். அவளை பொறுத்த வரைக்கும் வீடை க்ளீன் பண்ணுற மாதிரி இதையும் வந்து ஒரு பணம் வரத்துக்கான ஒரு வழி தான் பண்ணிட்டுருக்கா. இங்கே நம்ம பார்த்தோன்னா டேனியலுக்கு வந்து கண்ணு தெரியல. கதையில் எப்படின்னா, டேனியல் வந்து ஹோடா என்ன செய்கிறான்னு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காரா, இல்லை நிஜமாகவே அவருக்கு தெரியாமலே ஏதோ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறாரான்றது அந்த கதையில் தெளிவாக சொல்லலை. ஆனால் டேனியல் வந்து ஹோடாவை வந்து இந்த விஷயமாக எதுவுமே கேட்கலன்ற மாதிரி தான் கதை போகுது. அவர் ஹோடாவை என்ன நினைக்கிறான்னா, நமக்கு குழந்தைலாம் பிறக்கோன்றதெல்லாம் அவளுக்கு தெரியல, இந்த மாதிரிலாம் செஞ்சோன்னா. அவளை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஆணும் பெண்ணை வந்து கணவன் மனைவி ஆனால் தான் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன். நம்ம வந்து நிறைய பேரோடு இருக்கோமே, அதனால் நம்ம குழந்தை பிறக்காது அப்படின்ற எண்ணத்தில் தான் அவளும் வந்து இது செஞ்சுக்கிட்டே இருக்கா. ஆனால் வந்து அவள் ப்ரெக்னென்ட் ஆயிடுறாள். இது அவளுக்கும் ரொம்ப நாளாக தெரியல, மற்றவங்களுக்கும் தெரியல. ஏன் தெரிலன்னா, அவள் அவ்வளோ குண்டாக இருக்கிறதுனால வெளியில் இருக்கிற யாருக்கும் கூட அவளை பார்க்கும்போது அவள் கர்ப்பமாக இருக்கான்றது தெரியல. அவளுடைய உருவ அமைப்பு அப்படி இருக்குது. ஆனால் வந்து அவள் ப்ரெக்னென்ட் ஆயிடுறாள். ஒரு நாள் ராத்திரி என்ன ஆகிடுதுன்னா, அவளுக்கு வந்து பிரசவ வலி வந்து அவளுக்கு குழந்தையும் பிறக்குது. அவளே வந்து அந்த தொப்புள் கொடியை வந்து அறுத்து அந்த குழந்தைக்கு அந்த முடிச்சும் போடுறாள். போட்டுட்டு இப்போ குழந்தை வந்து ஒரு ஆண் குழந்தையாக இருக்குது. அவள் சத்தம் கூட போடல, அதனால் அவங்க அப்பா தூங்கின்னு இருக்கவர் எழுந்து கூட இல்லை. இவளுக்கு வந்து யோசிக்கிற என்ன செய்கிறதுன்னு தெரியல. அவளும் வந்து ஒன்றும் அவ்வளோ வந்து வளர்ந்த ஒரு பெரிய பொண்ணும் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறான்னா, அவங்க மாமா வந்து அந்த ஜூயிஷ் ஆர்ஃபனேஜ்க்கு நிறைய பணம் கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த ஆர்ஃபனேஜ்க்கு அந்த குழந்தையை தூக்கின்னு போயிட்டு அந்த குழந்தையே வெளியில் வச்சிடறான். வச்சுட்டு கூடவே ஒரு நோட் எழுதி வைக்கிறான். என்னென்னு எழுதியிருக்காங்கன்னா, டேக் குட் கேர், அ பிரின்ஸ் இன் டிஸ்கைஸ் கேன் மேக் அ பீஸ் ஆஃப் பிரின்ஸ், டு சேவ் த ஜூஸ் ஈஸ் பெய்ட் ஃபார். அதாவது நல்லா பார்த்துக்குங்க, ஒரு பீஸாக ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் இவர் ஒரு இளவரசர் தான். அதே சமயத்தில் இவர் வந்து ஜூ அப்படின்னு சொல்கிறார், ஏன்னா அது ஜூயிஷ் ஆர்ஃபனேஜ் தான். இவர் வந்து ஜூஸ் வந்து காப்பாற்ற தான் வந்திருக்காரு. இவர் வந்து ஏற்கனவே பணம் வந்து இங்கே கொடுத்துருக்காருன்ற அர்த்தத்தில் அந்த நோட் இருக்குது. அவள் ஏன் இப்படி எழுதுகிறான்னா, கொஞ்சம் மாதத்துக்கு ஒரு 9-10 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த ஊருக்கு வினிப்பிக்கு பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் வந்திருக்காரு. அதனால் இந்த நோட்டை படிக்கிறவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் வந்தவர் இங்கே யாருக்குள்ளேயே இருந்திருக்காரு, அதன் மூலமாக பிறந்த குழந்தை தான் இது அப்படின்னு நினச்சிக்கிற மாதிரி தான் அந்த நோட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் ஹோண்டா திரும்பி வந்துடுறா. வந்துட்டு அவள் பழைய மாதிரி தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கா, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அப்படி பண்ணாதான் அவளுக்கு வருமானம் வரும், அவங்க வாழ முடியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அவள் வந்து அவள் பையனை போய் பார்க்கறதுக்கான முயற்சியோ இல்லை அவன் என்ன செய்கிறான் ஏது செய்கிறான் எப்படி வளர்கிறான்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மாதிரி எதுவுமே இதில் காட்டலை. அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பண்ணிட்டுருக்கான். இங்கே பார்த்திங்கன்னா, அவள் பையன் பிறந்து அவன் நல்லபடியாக வளர்கிறான். ஆனால் அவனுக்கு வந்து நிக்னேம் வந்து எல்லோரும் பைப்பிக்குன்னு வைக்கிறாங்க. ஏன்னா வந்து ஹோண்டாவே வந்து அந்த தொப்புள் கொடியை வந்து வெட்டி கட்டி விட்டதுனால அது வெளியில் வந்து இருக்கும். அதனால் எல்லாருமே வந்து பைப்பிக் பைப்பிக்குன்னு அவனை கூப்பிடுவாங்க. அவன் ரொம்ப சந்தோஷமாக வளரான், ஏன்னா அவனை நல்லபடியாக பார்த்துக்குறாங்க அந்த ஆர்ஃபனேஜில். இப்படியே வாழ்க்கை வந்து போய்கிட்டே இருக்குது. அது என்ன ஆகிடுதுன்னா, 15 வருஷம் இப்படி போயிடுது. 15 வருஷம் கழித்து ஹோடாவோட பையன் அவளை பார்க்க வரான். ஆனால் ஏன் பார்க்க வரான்னா, அவனுடைய செக்ஷுவல் நீட்ஸ்க்காக தான் அவளை பார்க்க வரான். ஏன்னா அவள் வந்து இன்னும் வந்து அவள் பல ஆண்களோடு போய் இருக்கிறத ஒரு பழக்கமாக இருந்ததுனால அவன் அதை பார்க்க வரான். ஆனால் அவனை பார்த்த உடனே ஹோடா தெரிஞ்சுக்கிறான், இது வந்து நம்மளுடைய பையன்தான் அப்படின்னு. அப்புறம் அவள் அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறா, அதுக்கப்புறம் அவள் முடிவு பண்ணுறான். 15 வருஷமாக அவனுக்கு எந்த அன்பையும் ஒரு சப்போர்ட்டையும் நம்ம தரல,
இனிமேலுக்கு வந்து அவனுக்கு நல்ல கைடன்ஸ் நம்ம தரணும் அப்படின்னு முடிவு பண்ணுற மாதிரி தான் அந்த கதை முடிஞ்சிருக்கு. இது ஒரு அருமையான கதை. இதில் வந்து பெண்கள் வந்து சமுதாயத்தில் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, எவ்வளோ கீழ்த்தனமாக நடத்தப்படுறாங்க, அவங்க வந்து பணம் சம்பாரித்து வாழறதுக்கு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழறதுக்கு கூட எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்குதுன்றது தான் இந்த கதையில் அவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் இந்த கதையை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.